ஹாய் டியர், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டைப் ஃபேண்டசி. இன்றைக்கி வந்து ரொம்பவே அருமையான சாக்லேட் மக் கேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு வந்து கப்பில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சாக்லேட் கேக் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு காஃபி மக்கில் தான் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதோட அளவுகள் வந்து ஸ்பூனில் தான் வந்து எல்லா அளவுகளும் நம்ம அளக்க போகிறோம். இதுக்கு கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக வந்து மைதா மாவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பவுடர் சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய கேக் தான் இது. குழந்தைங்க வந்து அடம் பிடிச்சி அழுந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கப்பில் வந்து சட்டனை ரெடி பண்ணி எடுத்து கொடுத்துக்கலாம். அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து பால் வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கேக் பேட்டர் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட ஓரங்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலாக நான் சாக்லேட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இது மேலே சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடிகடமான ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் வந்து அதில் வச்சுட்டு நம்ம வந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா உப்பி வந்திருக்குது. இப்போ ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்த்துடலாம். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இந்த கேக் வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே அருமையான ப்ரௌனி கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. எந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்குது. இதே மாதிரி என் குழந்தைங்களுக்கு வந்து வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையான ப்ரௌனி கேக் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.